ஹாய், வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு டாபிக் என்ன அப்படின்னா நம்பிக்கை. நம்பிக்கை பார்ட் டூ. பார்ட் ஒன் வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் பார்த்துக்கோங்க. டூ, இந்த வீடியோவில் இது இந்த மாதிரி ஒரு நம்பிக்கையான விஷயம் இவங்க வாழ்க்கையில் எப்படி அவங்க வாழ்க்கையை சேஞ்ச் பண்ணுது அப்படின்றத பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு குழந்தை, 6 வயசு குழந்தைங்க, அதுக்கு ஹார்ட்டில் ஒரு பெரிய ப்ராப்ளம். அதனால அவங்க பேரண்ட்ஸ் வந்து அந்த பொண்ணை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அந்த டாக்டரை பார்க்கணும் அப்படின்னாலே 1 மாதத்துக்கு முன்னாடியே அப்பாயின்மெண்ட் வாங்கிருக்கணும். அவ்வளோ பெரிய ஒரு இதய அறுவை சிகிச்சை நிபுணருங்க அவர், ரொம்ப பெரிய டாக்டர். அவருக்கு கீழே 100 ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் வந்து ஒர்க் பண்றாங்க. அந்த மாதிரியான ஒரு டாக்டருங்க. அவரை பார்க்கறதுக்காக போறாங்க. போய் அவங்க குழந்தைய செக் பண்ணும்போது அவங்க குழந்தைகளுக்கு இதயத்துக்கு வர்ற எல்லா வால்வும்லயுமே பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாங்க. உங்க குழந்தை ஆப்ரேஷன் பண்ணல அப்படின்னா இன்னும் 3 மாசம் மட்டும்தான் உயிரோட இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. இவங்க என்ன பண்றது தெரியாம, சரிங்க சார், உடனே வந்து எங்க குழந்தைக்கு வந்து அட்மிஷன் போட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஒரே வருத்தம் ஆயிடுச்சு. சரி பரவாயில்ல, நீங்க ஆபரேஷனுக்கு டேட் குறிச்சிருங்கன்னு சொல்லிட்டு நான் ஹாஸ்பிட்டல்லயே பெட்ல சேர்த்துட்டாங்க. சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு 3 டேஸ் வந்து தங்குற மாதிரி இருக்கும், 3 டேஸ் கழிச்சு நம்ம ஆபரேஷன் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாங்க. இவங்களும் அவங்க குழந்தைய கூட்டிட்டு போயிட்டு பெட்ல அட்மிட் பண்ணிட்டு இருக்காங்க. டெய்லி இந்த டாக்டர் வந்து அந்த குழந்தை தங்கியிருக்க ரூம் கிராஸ் பண்ணும் போதெல்லாம் அந்த குழந்தையோட அம்மா வந்து அந்த குழந்தைகிட்ட சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க டாக்டர் தான் சொல்லியிருக்காங்க 30% மட்டும் தான் வந்து உயிர் பிழைக்கிறது வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்கல்ல, அதனால அவங்க அம்மா வந்து அந்த குழந்தைகிட்ட அடிக்கடி சொல்லிட்டே இருந்திருக்காங்க. டெய்லி கண்டினியூஸா சொல்லிட்டு இருந்திருக்காங்க, நீ கவலைப்படாத, நம்ம கண்டிப்பா சரியாயிரும், ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல்லா நடந்து முடிஞ்சிரும், நம்ம இதயத்துல கடவுள் இருக்காரு, நம்ம கடவுள் நம்மள கைவிட மாட்டாரு அப்படின்ற இந்த வாசகத்தை திரும்ப திரும்ப சொல்லியிருக்காங்க. டாக்டர் எப்பெல்லாம் அந்த ரூமை கடந்து போறாங்களோ அப்பெல்லாம் அந்த வார்த்தை அவங்க அம்மா அவங்க குழந்தைக்கு சொல்றத கேட்டுட்டே இருந்திருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு ஆபரேஷன் பண்ற அந்த நாளும் வந்துருச்சுங்க. குழந்தைய பெட்ல படுக்க வச்சிருக்காங்க. இந்த டாக்டர் ஒரு 5-6 டாக்டர் எல்லாரும் உள்ள வந்து ஆபரேஷனுக்கு ரெடி பண்ணிட்டாங்க. உள்ள வந்ததுக்கு அப்புறம் அந்த டாக்டர், பெரிய டாக்டர், அந்த குழந்தைய பார்த்துட்டு, ஓ இந்த குழந்தை ரொம்ப கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது இந்த குழந்தைய நம்ம வந்து காப்பாத்திடணும் அப்படின்னு அவர் முடிவு எடுத்துட்டாருங்க. எடுத்துட்டு ஆபரேஷன் பண்றதுக்காக எல்லாமே ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கும்போது அந்த குழந்தை, டாக்டர் நான் உங்ககிட்ட ஒரு க்வெஸ்சன் கேட்கணும் அப்படின்னு சொல்லிச்சு. அந்த டாக்டர் என்ன நினைச்சாரு அப்படின்னா, பாவம் சின்ன குழந்தையா இருக்கவும் பயப்படுது அப்படின்னு சொல்லிட்டு, கவலைப்படாதம்மா எல்லாமே நல்லபடியா ஆபரேஷன் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்திருக்காரு. இல்ல டாக்டர், நான் உங்ககிட்ட இன்னொரு க்வெஸ்சன் கேட்கணும், சரி சொல்லுமா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அப்ப அவங்க சொல்லியிருக்காங்க, நீங்க வந்து இதே அறுவை சிகிச்சை டாக்டர் தானே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. ஆமாமா அப்படின்னு, நீங்க வந்து ஆபரேஷன் பண்ணும்போது என் இதயத்தை அறுப்பீங்களா அப்படின்னு கேட்டுச்சாங்க. அவரு என்ன ஒரு வெகுளித்தனமான குழந்தைன்னு சொல்லிட்டு, சரி வலிக்கும்னு பயப்படுது போல அப்படின்னுட்டு, எல்லாம் ஆமாமா அதெல்லாம் நான் வந்து அனஸ்தீசியா கொடுத்துருவோம், உனக்கு வலிக்காது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த பொண்ணு கேட்டுச்சு, இல்ல டாக்டர் என் க்வெஸ்சன் இது இல்லை அப்படின்னா, என்னம்மா சரி சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இல்ல டாக்டர், எங்க அம்மா என் இதயத்துல கடவுள் இருக்காருன்னு சொல்லியிருக்காங்க, நீங்க அறுக்கும் போது அந்த கடவுளுக்கு வலிக்காம மட்டும் ஆபரேஷன் பண்ணிருங்க டாக்டர், நான் கண்டிப்பா பொழைச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லி சொல்லிச்சான். அந்த டாக்டர், எவ்வளவு ஒரு வெகுளித்தரமான குழந்தை, இந்த குழந்தைய நம்ம கண்டிப்பா காப்பாத்திரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ரொம்ப இது பண்ணாராங்க. அப்புறம் அந்த குழந்தை சொல்லிச்சான், டாக்டர் இன்னொரு க்வெஸ்சன் என்ன சொல்லுமா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, நீங்க ஹார்ட்டை அறுத்து ஆபரேஷன் பண்ணும்போது உள்ளுக்குள்ள கடவுள் இருந்தாருன்னு எங்க அம்மா சொன்னாங்க, கடவுளை பார்த்தா எப்படி இருந்தாருன்னு வந்து என்கிட்ட சொல்றீங்களா ஆபரேஷன் முடிஞ்சதும் அப்படின்னு சொல்லிச்சாங்க. இந்த டாக்டருக்கு அப்படியே சார் எவ்வளவு ஒரு நம்பிக்கையா அந்த குழந்தை பேசுன்னு சொல்லிட்டு, கண்டிப்பா சொல்றேமான்னு சொல்லிட்டாராங்க. சொல்லிட்டு இவரும் ஆபரேஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டு ஆபரேஷன் போய்கிட்டே இருக்கு. எல்லா முடிய போற டயத்துல ஹார்ட்டுக்கு வர பிளட் எல்லாமே டக்குன்னு நின்றுச்சுங்க. அந்த குழந்தை இறந்துருச்சு. இவரால நம்பவே முடியலங்க. இவங்க அம்மா இவ்வளவு நம்பிக்கையா அந்த குழந்தைக்கு பேசிட்டு இருந்தாங்களே, அதுக்காக கூட அந்த குழந்தை பிழைச்சிருக்கலாம், கடவுள் இருக்குன்னு இந்த குழந்தை நம்புச்சே, அப்படி அந்த ஒரு விஷயத்துக்காக கூட இந்த குழந்தை பிழைச்சிருக்கலாம்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் ரொம்ப வருத்தப்படுறாருங்க. வருத்தப்பட்டுட்டு சரின்னு சொல்லிட்டு மத்த டாக்டர்கிட்ட எல்லாம் சொல்லி குழந்தையோட பாடிய பேரண்ட்ஸ் ஒப்படைச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 ஸ்டெப் நடக்கிறாருங்க. திடீர்னு அங்க பக்கத்துல இருந்த ஒரு டாக்டர், டாக்டர் குழந்தையோட இதயத்துக்கு ரத்தம் எல்லாம் மறுபடியும் வருது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த டாக்டருக்கு நம்பவே முடியல, எப்படி 1 நிமிஷம் கழிச்சு எல்லா சைடு இருந்தும் ரத்தம் இதயத்துக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப மிரண்டு போய் நிக்கிறாருங்க. நின்றுட்டு மறுபடியும் எல்லா மிஷினையும் டக் டக்குன்னு ஆரம்பிச்சு ஸ்டார்ட் பண்ணி ஆபரேஷன் 1.5 மணி நேரம் நடக்குதுங்க. நடந்து ஆபரேஷன் சக்சஸ். இனி அந்த குழந்தை 60 வருஷத்துக்கு நீண்ட ஆயுசோட இருக்குங்க. அவரால் அந்த நம்பவே முடியல. பக்கத்துல இருக்க டாக்டர்கிட்ட எல்லாம் கூப்பிட்டு
கேக்குறாரு. நீங்க இந்த மாதிரி விஷயங்கள் நடந்து எப்பயாவது பாத்திருக்கீங்களா, இந்த மாதிரி ஏதாவது எப்பயாவது ஏதாவது அதிசயம் நடந்திருக்கான்னு? கண்டிப்பா இல்ல டாக்டர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சொன்னதுக்கு அப்புறம் இந்த டாக்டருக்கு ஒரு யோசனை, திரும்ப அந்த குழந்தை வந்து நம்மகிட்ட கடவுள் எப்படி இருந்தாருன்னு கேட்டா நம்ம எப்படி பதில் சொல்றதுன்னு சொல்லிட்டு டாக்டர் எல்லாம் கேக்குறாங்க. எப்படி என்ன சொல்றது அப்படின்னு. அதுக்கு பக்கத்துல இருந்த டாக்டர் எல்லாருமே சொல்றாங்க, டாக்டர் இந்த மாதிரி கடவுள் எல்லாம் பார்க்க முடியாது, அவர் கண்ணுக்கே தெரிய மாட்டாரு, அந்த மாதிரி எல்லாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லி தராங்க. ஆனா இவருக்கு அதெல்லாம் வந்து ஏத்துக்கவே முடியலங்க. அந்த குழந்தையும் சரியாயிடுச்சு, ஒரு வாரம் ஆச்சு. இவர் அந்த குழந்தைய பாக்குறதுக்காக பெட்டுக்கு போறாரு. போனோன்னு அந்த குழந்தை அவர் நினைச்ச மாதிரி ஓடி வந்து அவர் காலை கட்டி பிடிச்சிட்டு, டாக்டர் நீங்க கடவுளை பாத்தீங்களா, எப்படி இருந்தாரு அப்படின்னு சொல்லி அந்த கேள்வியே கேட்டுருச்சுங்க. இவருக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஒரு நிமிஷம் நின்னுட்டு அவங்க அம்மாவை பாரு, கடவுள் இருந்தா அவங்க மாதிரிதான்ப்பா இருந்தாருன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை கை காமிச்சாருங்க. இந்த குழந்தைக்கு ஒரே சந்தோஷம், அம்மா நீதான் கடவுளா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் அவங்க அம்மா காலை போய் கட்டி பிடிச்சிக்கிச்சாங்க. இதுல இருந்து என்னங்க தெரியுது, ஒரு சின்ன நம்பிக்கை, அந்த குழந்தை பொழைச்சிரும் அவங்க அம்மா சொன்ன அந்த நம்பிக்கை அந்த குழந்தையோட உயிரையே காப்பாத்திச்சு. நம்ம தர்ற நம்பிக்கையான வார்த்தைகள் ஒரு உயிரை கூட காப்பாத்துங்க. நம்மளும் இதே மாதிரி மத்தவங்களுக்கு நம்பிக்கையான வார்த்தைகள் மூலம் உயிர் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு விடைபெறேன். நன்றி.